தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமாக்கு இருக்கிற அளவுக்கு மவுசு வேறு எந்த ஒரு விஷயத்துக்குமே இல்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய், தல அஜித்குமார், சூர்யா, விக்ரம் இவங்களுடைய படங்கள்லாம் திரைக்கு வராதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே விரித்திரமா காத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே இவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாகவும் இருந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த நடிகர் எவ்வளவு சம்பளம் வாங்கி சம்பள பட்டியல எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுலே ரொம்பவே ஆர்வமாகவும் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இப்போ 2019 எந்த நடிகர் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த நடிகர் சம்பள பட்டியல எத்தனாவது இடத்து பிடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விவரமும் இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் 2019 எந்தெந்த நடிகர் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க, அவங்க சம்பள பட்டியல எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். 2019 அதிகமான சம்பளம் வாங்கி முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இவர் சுமார் 60 கோடி வரை சம்பளம் வாங்கியிருக்காரு. எந்த படத்துக்காக இவ்வளவு கோடி சம்பளம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தா இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாயிட்டு இருக்க தர்பார் படத்துக்கு தான் இவ்வளவு கோடி சம்பளத்தை வாங்கியிருக்காரு. அடுத்ததா 2019 40-45 கோடி வரை சம்பளம் வாங்கி இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கவர் தான் தளபதி விஜய் அவர்கள். இவர் எந்த படத்துக்காக இவ்வளவு கோடி சம்பளம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தா இயக்குனர் அட்லி இயக்கத்தில் வெளியாக இருக்கிற பிகில் படத்துக்காக தான் இவ்வளவு கோடி சம்பளத்தை வாங்கியிருக்காரு. அடுத்ததா மூன்றாவது இடத்துல தல அஜித்குமார் அவர்கள் சுமார் 30-40 கோடி வரை சம்பளம் வாங்கி மூன்றாவது இடத்த பிடிச்சிருக்காரு. எந்த படத்துக்காக இவ்வளவு கோடி சம்பளம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தா இயக்குனர் ஹச் வினோத் இயக்கத்தில் உருவாகியிருக்க நேர்கொண்ட பார்வை என்ற படத்துக்காக தான் இவ்வளவு கோடி சம்பளத்தை வாங்கியிருக்காரு. அடுத்ததா 2019 30 கோடி சம்பளம் வாங்கி நாலாவது இடத்த பிடிச்சிருக்கவர் தான் சூர்யா. இவர் கேவி ஆனந்த் இயக்கத்தில் உருவாகியிருக்க காப்பான் படத்துக்காக தான் இவ்வளவு கோடி சம்பளத்தை வாங்கியிருக்காரு. அடுத்ததா அஞ்சாவது இடத்துல ரெண்டு பேர் இருந்துட்டு இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தா விக்ரம் மற்றும் சிவகார்த்திகேயன். இவங்க ரெண்டு பேருமே 2019 சுமார் 5 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எந்த படத்துக்காக இவ்வளவு கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா விக்ரம் அவர்கள் கடாரம் கொண்டான் படத்துக்காகவும் சிவகார்த்திகேயன் அவர்கள் மிஸ்டர் லோக்கல் படத்துக்காகவும் இவ்வளவு கோடி சம்பளத்தை வாங்கியிருக்காங்க. அடுத்ததா அதிகமாக சம்பளம் வாங்கி ஆறாவது இடத்த பிடிச்சிருக்கவங்க ரெண்டு நடிகர்கள். யார் யாருன்னு பார்த்தா தனுஷ் மற்றும் விஜய் சேதுபதி. இவங்க ரெண்டு பேருமே சுமார் 10 கோடி சம்பளம் வாங்கி ஆறாவது இடத்த பிடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எந்த படத்துக்காக இவ்வளவு கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா தனுஷ் அவர்கள் அசுரன் படத்துக்காகவும் விஜய் சேதுபதி அவர்கள் சிந்துபாத் படத்திற்காகவும் தான் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா ஏழாவது இடத்துல ஜெயம் ரவி அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. இவர் சுமார் 9 கோடி வரை சம்பளம் வாங்கியிருக்காரு. இவர் எந்த படத்துக்காக இவ்வளவு கோடி சம்பளம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தா கோமாளி படத்துக்காக தான் வாங்கியிருக்காரு. எட்டாவது இடத்துல கார்த்தி அவர்கள் 7 கோடி சம்பளம் வாங்கி இருந்துட்டு இருக்காரு. ஒன்பதாவது இடத்துல சிம்பு 6 கோடி சம்பளம் வாங்கி இருந்துட்டு இருக்காரு. பத்தாவது இடத்துல ஆர்யா மற்றும் விஷால் 5 கோடி சம்பளம் வாங்கி இருந்துட்டு இருக்காங்க. சோ இதுதான் 2019 அதிகமாக சம்பளம் வாங்கியிருக்க தமிழ் சினிமா நடிகர்கள் சம்பள பட்டியல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் தமிழ் சினிமா நடிகர்களுடைய சம்பள பட்டியல பார்த்துட்டு எதுவும் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.